இன்றைய யூனிவர்சல் செய்திகளுக்காக நான் உங்கள் ரஞ்சித். பிக் பாஸ் செய்திகள். தனலட்சுமி வழக்கில் ரெஃப்ரி தீர்ப்பை மாற்றிக் கொடுத்திருக்க வேண்டும் என்றும் தனலட்சுமி சொல்வதில் தவறில்லை என்றும் ஹவுஸ்மேட்ஸ் கோரிக்கொண்டனர். தனலட்சுமியின் வழக்கில் இது ஃபவுல் கேமாக இருந்தால் தான் இந்த வாரம் தகுதியில்லாத தலைவர் என்று கேமரா முன்பு பதிவு செய்திருக்கிறார் கேப்டன் மைனா. சாவி திருட்டு வழக்கில் தனக்காக பிஜே கதிரவன் வாதாட மறுத்துவிட்டார். மேலும் அவரால் தான் இந்த வழக்கை சரியாக வாதாட முடியும் என்று பிக் பாஸிடம் கிளாரிட்டி கேட்டிருக்கிறார் அசீம். கதிர்கிட்ட வாதாட முடியுமான்னு கேட்டேன். கதிர் வந்து இல்லை, எனக்கு இது தெரியும்ல, நான் வாதாடினா பர்சனலாக நான் பேசுகிற மாதிரி வந்துடும், ஏன்னா நான் அதில் சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்சிருந்த கேஸ் அவர் தான் சரியான முறையில் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும், இல்லைனா நான் பண்ணணும். பட் அவர் பண்ண எனக்கு இதில் பாயிண்ட் சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. பிகாஸ் அவரும் சம்மந்தப்பட்டனால கதிரவன் மறுத்ததால் சிவனை வாதாடும்படி கேட்டுக்கொண்டார் அசீம். அசிமை பிக்பாஸ் சிம்பு என்று அழைத்திருக்கிறார் ஏடிகே. எனக்கு என்ன புரியல, வாங்கிட்டு அதே மாதிரி. இந்த சீசனில் அதிகமாக பாடி ஷேமிங் என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ளது. நேற்று அசிமை பாடி ஷேமிங் செய்திருக்கிறார் சிவன். இதையே அசிம் செய்திருந்தால் டாக் ஆஃப் டவுனாக மாறியிருக்கும். சரி கேளு சிவன், ஒரு பேட தானே ஒன்னு கொடுங்க. பின்னாடி திரும்பி குனிஞ்சு ப்ரோமோ 3 வரும் எல்லை மீறிய நகைச்சுவை வழக்கில் நீதிமன்றத்தை அவமதித்த ஹவுஸ்மேட்ஸ். அடுத்து வருவது சினிமா செய்திகள். மாநாடு திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து இயக்குனர் வெங்கட் பிரபு அடுத்ததாக நாக சைத்தன்யாவின் 22 படத்தை இயக்கி வருகிறார். தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளில் உருவாகி வரும் இந்த படத்தில் நாக சைத்தன்யாவின் ஜோடியாக கீர்த்தி ஷெட்டி நடிக்கிறார். ஸ்ரீனிவாசா சில்வர் ஸ்கிரீன் தயாரிப்பில் உருவாகி வரும் இந்த படத்தின் டைட்டில் கஸ்டடி என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. தமிழ் மற்றும் மலையாள திரையுலகின் முன்னணி நடிகையாக வலம் வருபவர் அமலா பால். இந்த நிலையில் அவரது நடிப்பில் மலையாளத்தில் வெளிவரப்போகும் திரைப்படம் த டீச்சர். ஃபஹத் ஃபாசில் நடித்த அதிரன் என்ற வெற்றி படத்தை இயக்கிய விவேக் இந்த படத்தை இயக்கியுள்ளார். 21 பிறகு பாலிவுட்டில் நடிக்கிறார் ஜோதிகா. தற்பொழுது மம்மிட்டியுடன் காதல் த கோர் என்ற படத்தில் நடித்து வருகிறார். ஆந்திராவைச் சேர்ந்த பார்வையற்ற பிரபல தொழிலதிபர் ஸ்ரீகாந்த் போல்லாவின் வாழ்க்கையை தழுவி ஹிந்தியில் ஒரு படம் உருவாக உள்ளதாகவும் அதில் ஜோதிகா முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் கார்த்தி நடிப்பில் வெளிவந்த கைதி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இந்த நிலையில் கைதி திரைப்படத்தை ஹிந்தியில் போலா என்ற பெயரில் ரீமேக் செய்கிறார் அஜய் தேவ்கன். இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகளுடன் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரஞ்சித்.